அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து ஐஸ்ட்ரா பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுதான் தங்கச்சி, நீங்கள் என்ன என்ன இவங்களுக்கு மதத்தை தாண்டிய மனித பார்வையோ மண்வள பார்வையோ நில இது இந்த மற்ற உயிர்களின் மீது நேயமோ இது கிடையாது. இவங்களுக்கு வந்து உயிரில் ஒன்றே ஒன்று தான், மாடு தான். ஒரே ஒரு உயிர் தான் இவங்களுக்கு மாடு. அதனால தான் நாம் என்ன ஒரு கேள்வி எழுப்புகிறோம், மாடு புனிதமானது சரி, மாடை கொல்லக்கூடாது சரி, உலகத்தில் மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு எது? இந்தியா. 24 லட்சம் டன் இந்தியா அதிகமாக அந்நிய செலவணியிட்ட ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி தான். மாட்டுக்கறி விற்று வர்ற காசை நாங்கள் சாப்பிட மாட்டோம் சொல்லுங்கள், மாட்டின் மீது பட்சி கொண்டவர்கள் சொல்லுங்கள். ஏன் மாட்டுக்கறி மாட்டை கொண்டு ஏற்றுமதி செய்கிறியே, அந்த காசு இனிக்குது, ஆனால் நாங்கள் கறியை சாப்பிட்டா கொண்டு வருவீங்க எப்படி? இது ஊரான கூட்டு விடியே உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவீங்க, இது ஒரு தர்மம். இதே கதை தான், மதத்தை தாண்டி இவர்களுக்கு ஏதாவது கோட்பாடு இருக்கா? ஒரு கேள்வியை கேட்போம் பாரதிய ஜனதாட்ட, என் மலை களவு போவது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கா? உங்களால் மலையை உருவாக்க முடியுமா தங்கச்சி? உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? வளத்தை சுரண்டி கொடுப்பதை நீங்கள் அதுதான் வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் யார்? யார் கற்றுக் கொடுத்தது? நீங்கள் மரத்தை வெட்டி அழிக்கலாம், ஆனால் நான் நட்டு வச்சு வளர்த்துட்டு போகலாம். நீங்கள் நீரை உறிஞ்சி விற்கலாம், நான் ஏரி குளங்களை வெட்டி சேமித்து வச்சுட்டு போகலாம். மலை மணலை நான் எப்படி உருவாக்குறது? ஏன்னா சினிமா ஷூட்டிங்காக செட்டு போட்டி தான் மலைன்னு வைக்க. எல்லா ஏர்போர்ட்லேயும் மாடு யானை, இதான் யானை இதான் மாடுன்னு போய் பாருங்கள். எல்லாம் இந்த சென்னையில் பாருங்கள், கோயம்புத்தூரில் இறங்கணுன்னு ஒரு யானை நிற்கும், ஒரு மாடு நிற்கும், அவ்வளோதான். வேணா பொருட்காட்சியில் பார்க்கலாம், இந்த யானை இப்படி ஒரு மிருகம் இருந்தது, இப்போ டைனோசரஸ் எலும்புகளை நம்ம பார்க்குறோம்ல, அதே தான் வரும். அப்போ அந்த மாதிரி இவர்கள் மதத்தை விட்டு இவர்களுக்கு கோட்பாடே கிடையாது, இவர்கள் கொள்கை கிடையாது. எது அழிஞ்சாலும் சரி என் மதம் அந்த அந்த கீழான உணர்ச்சி. இதைத்தான் நான் அம்பேத்கர் வேதனையோடு சொல்கிறாரு தங்கச்சி, உங்களுக்கு தான் சொல்கிறேன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு நாசமாவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறார். தயவு செய்து வாங்கி கொடுங்க, நீங்களே பொறுப்படுத்திக்கிட்டு. எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருது, அதை கண்டுபிடிச்சிட்டே இல்லை. அப்ப எங்கிருந்து வருதுன்னு ஒரு கண்டுபிடி புலனாய்வு அறிவை வச்சு எங்கிருந்தோ வருது அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எங்கிருந்து வருதுன்னு எனக்கு 1100 கோடிக்கு சொத்து பட்டியல் வெளியிட்டேன், பத்திரத்தை வெளியிடல. யா இதெல்லாம் இங்கே பாருங்க, இவ்வளவு இவ்வளவு இதில் ஹவாலாவாக வருமா இல்லை இருங்க இருங்க இவ்வளோ வங்கி கணக்கில் வருமா? எப்படி வரும், எப்படி வரும்? எல்லா தலைவர் வீட்டிலையும் ரைடு போடுற பிஜேபி, என் வீட்டில் ஒருத்தர் போட்டு எடுத்துகிட்டு போக சொல்ல வேண்டியதானே? சும்மா ஏதாவது எதையாவது சொல்லணும் இல்லை, நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலோட யுத்தம் செய்யுங்க, சும்மா அவதூற கிளப்பி விட்டுருக்கூடாது. எது வந்து காசு வருது அது ஒரு இல்லை தானே, உண்மையிலே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.